தான் ரிட்டையர்ட் ஜெனரல் பீம்சிங். இவர் என்னமோ ரிட்டையர் ஆயிட்டாரு, ஆனாலும் இவருக்கு இப்போவும் மேஜர்னு நினைப்பு. விமலா, விமலா, காலை 7 மணி ஆச்சு, காபி கொண்டு வா. இத கொண்டு வரேங்க, இந்தாங்க. இப்பெல்லாம் நீ ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட. நான் என்ன உங்க வேலை ஆட்களா, எப்ப பார்த்தாலும் நேரத்தோட இருக்கிறதுக்கு. என்னோட வயசையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அட விமலா, நீ ஒரு ஆர்மிக்காரனுடைய பொண்டாட்டி, நீ எப்பவுமே ஃபிட்டா இருக்கணும்ல. சரி, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்ன? நான் பல்தேவுடைய கல்யாணத்தை என்னுடைய மேஜர் ஃப்ரெண்ட் இருக்காரு ஜகதீஷுடைய பொண்ணு துர்காவை நிச்சயம் பண்ணிட்டேன். நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி, அந்த துர்கா இப்ப என்ன பண்றா? வேற என்ன இருக்கு, நம்ம பல்தேவ் மாதிரியே ஆர்மியில வேலை செய்யறா. என்ன, ஆர்மி சேர்ந்த மருமகளா? நம்ம மருமகளும் தேசத்துக்காக சேவை பண்ண போறா. அதெல்லாம் சரிதான், ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, நமக்கு வர மருமகன் நமக்கு சேவை செய்யணும்னு நினைச்சேன். நமக்கு சேவை எதுக்கு, நமக்கு என்ன சேவை பண்ணணும்? நீ ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணணும், உனக்கு வரப்போற மருமக ஒரு சோல்ஜர். ஆனா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். இப்ப சொல்றதுக்கு கேக்கறதுக்கு ஒண்ணு இல்ல, இனி அவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். பீம்சிம் அவரோட மனைவி சொன்னது எதையுமே காதுல வாங்கிக்கல. கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறமா பல்தேவ் வீட்டுக்கு வந்தான். பீம்சிங்கும் விமலாவும் அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உனக்கு எத்தனை நாள் லீவ் கொடுத்துருக்காங்கப்பா? 1 மாசம்ப்பா. ரொம்ப நல்லது, அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடலாம். என்ன முடிக்க போறீங்கப்பா? உனக்கு உன்னுடைய பேட்ச்மேட் துர்கா ஞாபகம் இருக்கா? நான் உனக்கும் துர்காவுக்கும் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிருக்கேன். பல்தேவ் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான், ஏன்னா அவனுக்கு துர்காவை ரொம்ப பிடிக்கும். ஆனா விமலாவுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு, ஏன்னா அவளுக்கு சேவை பண்ற மருமக தான் கிடைக்கணும்னு நினைச்சா. ஆனா கொஞ்ச நாள்லயே பீம்சிங் தன்னோட பையனோட கல்யாணத்தை துர்கா கூட நடத்தி வச்சாரு. விமலாவுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல, ஆனா பீம்சிங்கோ சந்தோஷம் தாங்க முடியல. கொஞ்ச நாள் வரைக்கும் துர்கா தன்னோட மாமனார் மாமியாருக்கு நல்ல சேவை செஞ்சா. அம்மா துர்கா, உனக்கு ஜாயினிங் லெட்டர் வந்துருச்சா? நீயும் பல்தேவும் அடுத்த வாரத்திலேயே போய் ஜாயின் பண்ணனும். சரிங்கப்பா. இங்க பல்தேவும் துர்காவும் அவங்களோட பேக்கேஜஸ் ரெடி பண்ணாங்க. ஆனா இங்க விமலா ரொம்ப கவலையா இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புனாங்க. விமலாவுக்கு தன்னோட வீடு ரொம்ப விரிச்சோடி போன மாதிரி இருந்துச்சு. அதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், ஆர்மி மருமக நமக்கு வேண்டான்னு. அவங்க என்ன பர்மனன்டாவா போயிட்டு இருக்காங்க, கொஞ்ச நாள்ல வந்துருவாங்க. யுத்தம் முடிஞ்சு போச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட வந்துட போறாங்க. இங்க துர்கா, பல்தேவ் அப்புறம் அவங்க நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து சமூக விரோதிகளோட சண்டை போட்டாங்க. பல்தேவ் ரொம்ப தைரியத்தோட முன்ன போனாரு. அந்த சமயம் எதிரிங்க எல்லாரும் சேர்ந்து பல்தேவ சுட்டாங்க. பல்தேவ காப்பாத்துறதுக்காக துர்கா தன்னோட உயிரை கூட தட்சமா மதிச்சு முன்னேறி போனா. துர்கா எதிரிங்களை சுட்டு தள்ளுனா. பல்தேவ சரியான சமயத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா. ஆர்மி டாக்டர் பல்தேவுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்து அவரை காப்பாத்தினாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் துர்காவும் பல்தேவும் திரும்பி வீட்டுக்கு வந்தாங்க. விமலா தன்னோட மருமகளை கட்டி பிடிச்சுக்கிட்டா. இன்னைக்கு உன்னாலதான் என் பையன் உயிரோட இந்த வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கான், உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. அம்மா, இது என்னுடைய கடமை. விமலா தன்னோட மருமகளை கட்டி அணைச்சா. நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, உன் மருமகளை நினைச்சு நீ பெருமைப்படணும்னு. ஏன் இருக்காது, ஏன்னா என் மருமக ஒரு ஆர்மிக்காரி. ஆறு வயசு பானுட அப்பா அம்மா ரெண்டு பேருமே போலீஸ்ல வேலை பாக்குறாங்க. பானுட அப்பா அம்மா வேலைக்கு போகும்போது, மம்மி டாடி பாய், சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க, திரும்பி வரும்போது எனக்காக வேற பெண் வாங்கிட்டு வாங்க. சரி தம்பி, கண்டிப்பா கொண்டு வரேன், ஆனா நீ பாட்டி தாத்தாவ கஷ்டப்படுத்த கூடாது. தந்திரம் பண்ண மாட்டே. அப்புறம் உன்னோட பேண்ட்ல சூஸ் பண்ண கூடாது, ஈரமாச்சுன்னா தாத்தா பாட்டி கிட்ட சொல்லி மாத்திக்கோ. சரிங்கம்மா, நான் சொல்றேன். பானு அவங்க பாட்டி கூட பார்க்ல திருடன் போலீஸ் விளையாடுவாங்க. பானு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பா, அவங்க பாட்டி அங்க போய் கண்டுபிடிப்பாங்க. பிடிச்சிட்ட, நான் பானுவ பிடிச்சிட்ட. பாட்டி, இப்ப நீங்க திருடனா நடிங்க, நான் போலீஸா இருப்பேன்,
நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க, நான் உங்களை கண்டுபிடிக்கிறேன். சரிப்பா. அம்மா பெரியவனாகி என்ன ஆக போற? நான் பெருசானதுக்கு அப்புறம் அப்பா அம்மா மாதிரி போலீஸ் ஆக போறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பானுவோட அப்பா அம்மா அங்க வராங்க. அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க. அப்பா, எனக்காக நீங்க ஏரோப்ளேன் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமாடா கண்ணா, உனக்காக தான் இந்த ஏரோப்ளேன். அம்மா, இவன் ஈரம் பண்ணலையே. பானுவ கூட்டிக்கிட்டு அவங்க தாத்தா பார்க்குக்கு போனாரு. அவங்க தாத்தா அவன் உயரமாகணும்ன்றதுக்காக அங்க இருக்கிற கம்பில தொங்க விட்டாரு. பாரு, நீ உங்க அப்பா மாதிரியே அம்மா மாதிரியே போலீஸ் ஆகணும்னு நினைச்சா நீ தினைக்கும் இந்த மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கணும். ஒரு நாள் பானுவோட அப்பா அம்மாவோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. பானுவோட தாத்தா பாட்டி பானுவ கவனிச்சுக்கிட்டாங்க. பானு 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா போலீஸ் வேலையில சேர்த்துக்கான முயற்சி பண்றான். காலையில 4 மணிக்கே அவன் ஓட ஆரம்பிக்கிறான். லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் எல்லாமே பிராக்டிஸ் பண்றான். ஒரு நாள் ஹைக்கிங்காக பானு மலைக்கு மேல போறான். அந்த நேரம் அவனுடைய காலில் ஒரு பாம்பு கடிச்சிருது. உடனே பானு ஒரு கத்தி எடுத்து பாம்பு கடிச்ச இடத்துல கத்தியால கிழிக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட சட்டையை கிழிச்சு அவனுடைய கால்களில் அந்தந்த இடத்துல கட்டு போடுறான். பாம்பு கடிச்ச விஷம் உடல் முழுக்க பரவாம பார்த்துக்கிறான். ஆனால் ரத்தம் அதிகமாக வெளியே வந்ததுனால அந்த இடத்துலயே அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அவன் மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது அவங்க தாத்தா பாட்டியோட ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிறான். அட பாட்டி, நான் இன்னைக்கு எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்? கண்ணா, உன்னை தூக்கிக்கிட்டு ரெண்டு பேர் இங்க வந்தாங்க. நீ 3 நாளா மூச்சு பேச்சு இல்லாம படுத்திருக்க. அது மட்டும் இல்லாம உனக்கு நிறைய பாட்டில் ரத்தமும் ஏத்திருக்கும். இன்னைக்கு உனக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு. ஆனா இன்னைக்கு உன்னுடைய எடை ரத்தம் போனதுனால குறைஞ்சு போச்சு. நாளைக்கு உன்னை இங்கிருந்து அனுப்பிடுவாங்க. வேற வழியே இல்லாம பானு ஒரு செக்யூரிட்டி வேலையில ஜாயின் பண்றான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பானுவோட தாத்தாவும் இறந்து போயிட்டாரு. கண்ணா, நான் உடம்பு சரியில்லாம இருக்கேன். நீ டியூட்டி பாக்கிறதுக்காக போயிடுற. இங்க சமையல் பண்றதுக்கு கூட யாருமே இல்ல. என்ன பாத்துக்கிறதுக்கும் ஒரு ஆளு கிடையாது. அதனாலதான் சொல்றேன், நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ. ஒரு பொண்ணு வந்துட்டானா அவ எல்லா வேலையும் பாத்துப்பா. ஒரு நாள் பானுவும் அவங்க பாட்டியும் ஒரு பொண்ணை பாக்கிறதுக்காக போறாங்க. இத பாருமா, நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? பாட்டி, நான் பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன். கண்ணா பானு, உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்காப்பா? அப்படியா பாட்டி? ஸ்வேதா பானுவோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே பானுவோட அப்பா அம்மா போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்கிற போட்டோ செவத்துல இருக்கிறத கவனிக்கிறா. உங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே போலீஸ்ல இருந்திருக்காங்க. நீயே போலீஸ் வேலை பாக்கிறதுக்கு முயற்சியே பண்ணல. பானு அவகிட்ட எல்லா கதையும் சொல்றா. அதாவது கடைசியில அவனுடைய விதி போலீஸ் வேலை பார்க்க விடாம பண்ணிடுச்சுன்னு. எங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கு இந்த மாதிரி ஒரு கனவு இருந்தது, நான் போலீஸ் ஆகணும்னு. ஆனா கடவுளோட ஆசைக்கு எதிரா மனுஷன் மாத்திரம் என்ன பண்ண முடியும்? நான் உங்க அப்பா அம்மாவோட கனவை நிறைவேற்றி வைக்கிறேன். போலீஸ்ல சேரத்துக்கான எல்லா முயற்சியும் நான் பண்றேன். நீங்க அதுக்கான உதவியை எனக்கு செய்யுங்க. மறுநாள்ல இருந்து பானு ஸ்வேதாவை போலீஸ் ஆக்கிறதுக்கு தயார்படுத்துறான். அவங்க ரெண்டு பேரும் தினமும் 10 கிலோமீட்டர் ஓடுறாங்க. பானு ஸ்வேதாவுக்கு லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் எல்லாமே கத்து கொடுக்கறான். ஸ்வேதா போலீஸ் ஆகிறதுக்கான டெஸ்டையும் பாஸ் பண்ணிடுறா. இப்போ பிசிக்கல் டெஸ்ட் தான் பாக்கி. ஒரு நாள் படிக்கட்டுல இறங்கும் போது ஸ்வேதாவோட கால் தடுக்கி கீழே விழுந்துடுறா. அவ தலையில அடிபட்டுடுது. இத பாருமா, இப்ப நீ கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். இதுக்கு மேல நீ பிசிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல பாட்டிமா, என் தலையில அடிபட்டுதான் இருக்கு. அதுக்காக நான் என்னுடைய முயற்சி நிச்சயமா கைவிட மாட்டேன். ஸ்வேதா தலையில கட்டோட லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் எல்லாமே பிராக்டிஸ் பண்றா. ஃபிட்னஸ் டெஸ்ட் வரதுக்கு முன்னாடியே ஸ்வேதாவோட தலையில இருந்த காயமும் ஆறி போயிடுச்சு. அவ எல்லா டெஸ்ட்லயும் எல்லா பெண்களுக்கும் முன்னாடி முதல்ல வந்துடுறா.
இப்ப அவ போலீஸ்லயும் ஜாயின் பண்ணிட்டா. ஸ்வேதா, உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நீ இத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சதுக்கு அப்புறமா கூட ஒரு போலீஸ் மருமகளா ஆகி காட்டிட்டம்மா நீ. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம நம்மளுடைய டார்கெட்டை அடையறதுக்காக வழியிலே எத்தனையோ பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை கண்டு நாம பயப்படாம அதுக்கான முயற்சியை நாம எப்பவும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு வெற்றி கிடைக்கும்.